இயேசு கிறிஸ்தனுடைய சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை ஆளுவதாக அப்போ முதலாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலும் கடைசி நாள் பரிசுத்த சபை கூடுதலும் என்பது வாரத்தின் முதல் நாளையும் கடைசி நாளையும் குறிக்கிறதாக இருக்கின்றது அப்படியாக நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய தினத்திலே நாம் ஞாயிற்றுக்கிழமையும் கூட வேண்டும் சனிக்கிழமையும் கூட வேண்டும் ஞாயிற்றம் ஆராதனை வைத்தாலே யாரும் வருவது கிடையாது இதில் வந்து சனிக்கிழமை நேற்றிலம் வைத்தோம் வந்தால் யா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ மெயின்லைன் சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு எல்லாரும் வருவாங்க நேற்றிலம் முக்கியமான ஆராதனை ஒன்று ரெண்டு கண்டு நடக்கும் இது வந்தோடைய அனு ஆச்சரிப்பாக பண்ணி கொண்டிருப்பார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் இப்போ ஒரு ஆவிக்குரிய விதமாக அதாவது புதிய ஏற்பாட்டு சபையில் ஆவிக்குரிய விதமாக இது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சபையிலே சபையின் ஆராதனையை நாம் ஒரு ஆவிக்குரிய விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆரம்பத்தை முடிவையும் இது குறிப்பிடுகிறதா இருக்கிறது அதாவது முதல் நாள் ஏழாம் நாள் என்பது ஒரு வாரத்தினுடைய முதலும் கடைசியுமாக இருக்கிறது இதை அப்படியே ஒரு பரிசுத்த சபை கூடுதலை சபையின் கூடுகின்றதான ஆவிக்குரிய அர்த்தமாக ஆவிக்குரிய பொருளால் நாம் எடுக்க வேண்டும் என்றால் நாம் நேற்றிலமை நம்ம கூடுறோம் இல்லையா இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடுற அந்த சபை காரியங்களை வைத்துட்டு பார்த்தோம்னா ஆரம்பத்தை முடிவும் கொண்டு வரலாம் இந்த ஆரம்பத்தை முடிவும் கொண்டு வந்துட்டு ஆரம்பத்தில் எடுத்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாடல் படிப்பாங்க படிப்பாங்க பாட்டு படிப்பாங்க ஜோ பண்ணுவாங்க அப்புறம் சங்கீதம் வச்சுட்டு உடனே டக்குன்னு பண்ணிடுவாங்க வசந்தத்துக்குள்ள போய்ட்டு அப்படி முடிச்சிருவாங்க ஆனால் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது ஜபமோ பாடலோ பண்ணாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவோட வார்த்தை சொல்கிறது முதலும் கடைசியும் ஏழாவது கடைசியும் நமக்கு பரிசுத்த சபை கூடுகின்றதாக இருக்கிறது அப்போ பரிசுத்த நாளை பரிசுத்தமாக என்ன வேண்டும் என்று வேத வசனம் அப்போ நம்ம வேத வசனத்தில் பார்த்தோம்னா எப்ரீர் எழுதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் அதில் வந்துட்டு ஒம்பது பத்து வசனத்தை படித்தும் என்றால் அந்த கூடாரம் எந்த கூடாரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகின்ற ஒப்பனையாக இருக்கிறது அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தா ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளை அல்லாமல் வேறல்ல அப்போ அந்த வசனத்தின் பிரகாரம் நமக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியம் ஒரு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருப்பதாக வேதவசனம் சொல்லுகின்றது அப்போ மனசாட்சி விஷயத்தில் நம்ம வந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றும் பூரணராக மாற வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது அப்போது ஆராதனை ஆரம்பத்திலும் முடிவிலும் பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் பரிசுத்த சபை கூடுகின்றதாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அப்ப ஆசரிப்பு கூடாரம் சபையினுடைய காரியத்திற்கு எப்படி ஒப்பனையா மாறுகிறது பார்த்தா ஆசரிப்பு கூடாரத்துல முதல்ல உள்ள போனோம்னாலே காலையும் கையும் தான் கழுவிட்டு போகணும் காலையும் கையும் கழுவிட்டு போனோம் அப்புறம் வந்துட்டு அங்க வந்து பலிப்பிடம் இருக்கும் பலிப்பிடத்துக்கு தாண்டி வெங்கல தொட்டி இருக்கும் வெங்கல தொட்டில கூட கழுவிட்டு தான் திரும்ப வந்து அந்த பரிசுத்த பரிசுத்திற்குள்ள போவாங்க இப்படியாக அங்கே தண்ணீர்னாலே ஒரு கை கால்கள் கழுவுகின்ற ஒரு பரிசுத்தத்தை தேவன் கற்றுக் கொடுக்கின்றார் அப்போ நுழையும் போதே தண்ணீர் என்கின்ற ஜலத்தினாலே கழுவி சுத்திகரித்து கொண்டு நாம் தேவனுடைய சன்னிதிக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுப்பதனாலே அதை அப்படியே நாம் புதிய ஏற்பாட்டில் எடுக்கும் பொழுது எபேசருக்கெழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையாகிய தண்ணீர் ஜலம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது அப்படி என்றால் ஜீவ வார்த்தையாகிய தண்ணீரை கொண்டு நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்கிறது அப்போ சபையிலே நாம் கூடும் பொழுது நாம் ஆராதிக்கும் பொழுது ஆராதனைக்கு முன்பாக ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனிடத்தில் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துகின்றோமா எதற்காக பரிசுத்தம் நான் தான் ஆல்ரெடி ரசிக்கப்பட்டன நான் தான் ஆல்ரெடி மனம் மதிட்டன நான் தான் ஆல்ரெடி பாவமதி பெற்றன நான் எதுக்காக இந்த மாதிரி சுத்திகரிக்கணும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒரு வார்த்தை ஒரு காரியத்தை இப்படி யோசிப்போமே நம்ம உலகத்துல ஆறு நாள் போயிட்டு வரோம் நம்ம பேசினாலும் பேசலாட்டோம் நம்முடைய வாயில ஏதோ ஒரு தவறான வார்த்தை தவறி வந்துவிடும் என்றால் அது நம்முடைய நாவை குற்றப்படுத்துகிறது அல்லவா நம்ம ஊர்ல போயிட்டு வரோம் போயிட்டு இருக்கோம் சட நம்முடைய கண் பார்வையினாலே தவிர்த்தும் தவிர்க்க முடியாத காரியங்களை பார்க்க வேண்டி வருகிறது அல்லவா இப்போ நம்ம ஊர்கள் நம்ம நாட்டு நம்ம நம்ம பூமியில இருக்கிறதுனால வெளியிடங்கள்ல போகும் பொழுது நம்முடையவர்களோ நம்முடைய அல்லாதவர்களோ பேசுகிற தவறான வார்த்தைகள் வேண்டாம் என்ன செவிகளின் மூலமாக இருதயத்திற்கு அல்லவா நம்முடைய பாதங்கள் தவறானவர்கள் வாழ்கின்றதுனால் பாவத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் வாழ்கின்றது பூமியில் நடக்கின்றது அல்லவா அப்போ எப்படியோ நம்ம அறிந்தும் அறியாமலும் நமக்குள்ளாக குற்றங்கள் பாவங்கள் பிரவேசிக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது அப்படி இருக்கும் பொழுது நாம் தூய மனசாட்சியோடு தேவ சன்னிதிக்கு போகாமல் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளாமல் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் நேரடியாக சென்று பா ஜவுமணிட்டு பாட்டு பிடிப்பது என்பது மிக மிக வருந்தத்தக்க செயலாக மாறுகிறது முதலாம் நாளும் கடைசி நாளும் முதலாம் நேரமும் கடைசி நேரமும் சபை பரிசுத்த சபை கூடுகின்ற நேரம் என்பதனாலே முதலும் கடைசியிலும் அதை பரிசுத்தமாகவே அனுசரிக்க வேண்டும் என்பதனாலே அது பழைய ஏற்பாட்டிற்கு இருப்பதனாலே முதலாக நம்மை நாம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கின்றோமா நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா வார்த்தையை ஜலத்தை கொண்டு நம்மை கழுவுகின்றோமா அப்படியாக ஒரு படுத்தி பரிசுத்தமாக தேவனை நாம் ஆரோதித்தோம் என்றால் அதை ஒரு மிகப்பெரிய தேவனுக்கு உகந்த ஆராதனை வேறு ஒன்றும் இருக்க முடியாது கர்த்தர் மகிமைப்படுவாராக